இப்போ நாம் என்ன பண்ணுறோம், ஒரு பயம் வருது எனக்கு, ஒரு சூழ்நிலை பயம் வருதுன்னு வச்சிங்களேன். இப்போ நமக்கு இதெல்லாம் வந்து நடைமுறையில் இருக்கிறது. இப்போ நமக்கு பிடிக்காத விஷயங்கள், பயம் வந்தால் நமக்கு பிடிக்காது, கோபம் வந்தால் பிடிக்காது, நெகட்டிவ் தாட் வந்தால் நமக்கு பிடிக்காது. இப்போ எனக்கு பயம் வரும்போது இங்கே நல்லா கவனிங்க, பயம் வரும்போது நான் யார், என்ன நான் நினைக்கிறேன், நான் பயப்படுவேன்னு நினைக்கிறேன். பயம் என்பது என்னுடைய அனுபவம், நான் யார், பயப்படுபவனாக இருக்கிறேன். அனுபவத்திற்கு தகுந்த அனுபவிப்பவனாக நான் மாறிட்டுருக்கேன், கரெக்டுங்களா? கோபம் வரும்போது கோபப்படுவனாக இருக்கிறேன். இப்போ என்ன கேள்வினா, இப்போ என்கிட்ட ஒரு கார் இருக்குன்னு வச்சுங்க, நான் அந்த காரை பேஸ் பண்ணி என்னை பார்க்குறேன், கார் என்னுடைய பொருள், நான் யாருங்க காரை உடையவன் அப்படி சொல்லலாம்ல. இப்போ உங்ககிட்ட கேட்குறேன், நான் காரை உடையவனாக இருக்கிறதுனால கார் என்கிட்ட இருக்கா, கார் என்கிட்ட இருக்கிறதுனால நான் காரை உடையவனாக இருக்கிறேன்னா? கார் தான் முதன்மையானது. ஆ, கரெக்டு தான், எஸ் கரெக்ட். கார் இருக்கிறதுனால நம்ம காரை உடையவனாக ஆகிட்டோம், ம், கரெக்ட். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் என்ன நினச்சிட்டோம், நான் ஒருத்தர் நிரந்தரமாக இருக்கிறேன், எனக்கு வந்து பயம் வருது, எனக்கு வந்து கோபம் வருது அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். ஆனால் உண்மையில் கோபம் வந்ததால் தான் நம்ம கோபப்படணும் மாறி இருக்கிறோம். இது நல்ல புரியுது அந்த இடத்துல உங்களுக்கு. பயம் வந்ததால் தான் நம்ம என்னவாயிருக்கிறோம், பயப்படணும் மாறி இருக்கிறோம். பயப்படுபவனுக்கு பயம் வரல, ஓகேங்களா? பயங்கிற அனுபவம் வந்ததுனால என்ன நான் பயப்படுவேன்னா நான் பார்க்குறேன். இது மாதிரி தான் ஒரு எதிர்மறை எண்ணம் எனக்கு வருது, ஒரு அறிவிருக்கத்தக்க ஒரு எண்ணம் வருதுன்னே வச்சுக்கங்களேன், ஒரு எண்ணம் வருது, அந்த எண்ணத்துக்குரிய நானாக நான் இருக்கிறேன், எனக்கு அந்த எண்ணம் வரல, அந்த எண்ணம் வந்ததுனால அந்த எண்ணத்தை எண்ணத்தை எண்ணு போனால் நான் இருக்கிறேன், கரெக்டுங்களா? இந்த இடத்துல யாருக்காவது புரியுதா புரியலையா? எப்படி வந்து கார் இருக்கிறதுனால தான் நான் காரை உடனே இருக்கிறேன், அதனால் என்ன அனுபவம் வருகிறதோ அந்த அனுபவத்துக்கு தகுந்த அனுபவிப்பவனாக நான் என்னை பார்க்குறேன். இப்போ இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா, கோபம் வந்ததால் தான் நான் கோபப்படுவனாகவே மாறியிருக்கிறேன். இப்படி இந்த முனிவர் சொன்னார்ல, பசிக்கும் போது பசி அப்போ வேற ஆள், சாப்பிட்டு முடிச்சிட்டார், வெண்ணெய் தயிரெலாம் சாப்பிட்டு முடிச்சிட்டார், முடிச்சுட்டு அந்த ஆள் போயிட்டார். இப்போ ஆற்றை பார்க்கும்போது உதவக்கூடிய நபராக மாறிட்டார், அங்கே அவங்க அந்த பெண்களுக்கு உதவுறதுக்காக ஒரு ஆளாக மாறிட்டார். அப்போ என்ன பண்ணுறாரு, அப்போ அவர் சாப்பிடல எதுவும். ஸோ நான் இப்போ விரதம் இருக்கிறது உண்மையானால் வழிபடுன்னு கேட்குறாரு. கணத்திற்கு கணம் இந்த நான்கிற உணர்வு நிரந்தரம் இல்லாமல் மாறிக்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத மீன் பண்ணுறதுக்கு தான் அந்த கதையே இருக்குது. அப்போ இந்த அனுபவங்கள் வந்து புதுசு புதுசாக தான் வந்துட்டு இருந்தது நமக்கு. உண்மையில் வெளியில் நம்ம தெரிகிற நம்ம தான், உனக்கு 50 வயசு, உனக்கு 60 வயசு, உனக்கு 40 வயசு நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். உள்ளுக்குள்ளே இருக்கிற நான் வந்து எப்பவுமே புத்தம் புதுசாக தான் இருந்துகிட்ருக்கு, கணந்தோறும் புதியதாக தான் இருந்துகிட்ருக்குது. அனுபவங்கள் வர வர அனுபவிப்புன்னு வந்துகிட்டே இருக்கிறான் புதுசு புதுசாக, எந்த வகையான அனுபவமாக இருந்தாலும். இதுதான் நம்ம நான்கிறதுனுடைய உண்மையான விளக்கமே அதுதான், நிரந்தரமான நான் கிடையவே கிடையாது. நீங்கள் முகாமுக்கு வரதுக்கு முன்னாடி வீட்டில் இருந்த நான் வேறு, அப்படின்னா என்ன யாரும் உங்களுக்கு தெரியாது, உங்களை யாருக்கும் தெரியும். இப்போ வந்த விட்டி நம்ம வேறு, இப்போ நம்ம புது நான் ஆகிட்டோம், கணம் கணம் நம்ம மாறிக்கிட்டே இருக்கோம். அனுபவத்தால் தான் அனுபவிப்பவன் வரானே ஒழிய அனுபவிப்பவனுக்கு அனுபவம் வரவில்லை. இது நல்லா நோட் பண்ணிக்கிங்க, இந்த இடம் உங்களுக்கு புரிஞ்சால் தான் மேற்கொண்டு நம்ம போகவே முடியும். நம்ம பேசுகிறதெல்லாம் வந்து அகம் சார்ந்தது, புறம் சார்ந்தது அல்ல, மனம் சார்ந்த விஷயத்தை நம்ம பேசிகிட்ருக்கோம். நாம் உடனே நேற்று ஒருத்தர்கிட்ட 1 லட்ச ரூபா பணம் வாங்கிட்டு, ஆமாம், அனுபவத்தால் தான் அனுபவிப்பவன் உருவாகிறான், அனுபவிப்பவனுக்கு அனுபவம் வரவில்லை, அனுபவிப்பவன் உருவாகிறான். நம்ம வந்து நமக்கு நிறைய அனுபவம் வருதுன்னு சொல்கிறத விட அது வந்து பேச்சு வழக்கில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். உண்மையில் அனுபவம் வர வர அனுபவிப்பவன் வந்துகிட்டே இருக்கிறான், மாறிட்டே இருக்கிறான். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு உதாரணம், நம்ம வந்து வெளியில் நம்ம ஒன்று தான், இந்த ஃபிசிக்கலாக நம்ம பார்த்திங்கன்னா ஒரே நபர் தான். ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ஒருத்தர் 1 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கிறோம், அடுத்த 10 நாள் வச்சு வந்து கேட்குறாரு, இப்போ வந்து கேட்குறாரு, கடன் வாங்கியவன் நான் அல்ல, நான் புதிய நபர் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், நானும் ஒரு புதிய நபர் தான்,
உன்னை உண்டியலன்னு பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால் இது புறத்துக்காக நம்ம பேசலை. நம்ம சார் மனம் சார்ந்த விஷயத்தில், இந்த நான்கிற உணர்வு சார்ந்த விஷயத்தில் நம்ம பேசுகிறோம். நம்ம அகம் சார்ந்த விஷயத்த பேசிகிட்டு இருக்கோம். அப்போ இந்த நான் வந்து மாறிட்டே இருக்குது. ஒரு தப்பு பண்ணும்போது இருக்கக்கூடிய நான் அது முடித்தோடனே அது முடிஞ்சு போயிடுது. ஆனால் நான் தப்புன்றேனே அந்த ஆள் போயிட்டான், அதுக்காக கில்ட்டாக தேவையில்லை. ஆனால் வந்து எப்படி தப்பை திருத்திக்கலான்னு பார்த்துக்கலாமே தவிர முடிஞ்சதோடு போராட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான்கிறது கணந்தோறு மாறிட்டே இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா. இப்போ கோபத்தால் உருவான கோபப்படுபவனுக்கு நாம் என்ன பண்ணுறோம், கோபனை பிடிக்கலன்னு நம்ம சொல்கிறோம். நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, உங்களுக்கு என்னென்ன உணர்வுகள் பிடிக்கலை அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறோம், எனக்கு வந்துங்க நெகட்டிவ் தாட்டாக வருதுங்க, அது சுத்தமாக பிடிக்கலை. அந்த எதிர்மறை எண்ணத்துக்கு உரிய எண்ணுபவன் தான் வந்திருக்கிறாங்க. எண்ணுபவன் வந்து என்ன சொல்கிறோம், எனக்கு எண்ணம் பிடிக்கலங்கிறான். அப்படி சொல்லக்கூடிய ரைட்ஸ் நமக்கு இருக்கா? கோபத்தால் உருவான கோபப்படுபவன் கோபம் எனக்கு பிடிக்காத உணர்வுன்னு சொல்கிறான். அவன் கோபப்படும் வந்ததே கோபத்தால் தான் வந்திருக்கான், கோபம் வந்ததால் தான் வந்திருக்கான். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், எனக்கு கோபம் பிடிக்கலன்னு சொல்கிறான். இது சாத்தியமா? இந்த சப்ஜெக்ட் புரியுதா இல்லை ஏதாவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா? கஷ்டமாக இருக்கா? ஈஸியாக ஒன்று பண்ணுறேன், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். தண்ணியினுடைய வடிவம் என்ன? தண்ணிக்கு நிரந்தர வடிவம் இல்லைன்னு சொல்லலாமா? இப்போ என்னென்னா, இந்த நான்கிறதுக்கு நான் எக்ஸாம்பிளாக தண்ணியை வச்சுக்கிறேன். இதுக்கு 100% எக்ஸாம்பிள் சொல்ல முடியாது, 99% எக்ஸாம்பிள் சொல்லாமல்ல. அதனால் ஒரு ஒரு அதிகப்படியான ஒத்து போகிற விஷயத்தை சொல்கிறேன். தண்ணிக்கு நிரந்தர வடிவம் இருக்கா? நானுக்கு நிரந்தரம் நான் கிடையாது. நானுடைய வடிவமும் நிரந்தரமாக, நான் ஒன்று நிரந்தரமாக இருக்குது, தண்ணி மாதிரி இருக்குது, அது நிரந்தர வடிவம் இல்லை. வீட்டில் இருக்கும்போது குடும்ப உறுப்பினர், ஃப்ரெண்டை பார்க்கும்போது நண்பன் ஆயிடுறாங்க, மனைவியை பார்க்கும்போது கணவன், கணவனை பார்க்கும்போது மனைவி, அப்படி மாறிட்டே இருக்காங்க. அந்த மாறிட்டு இருக்கிற அந்த வடிவம் தான் எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்லுது. ஓகே, தண்ணிக்கு நிரந்தர வடிவம் இல்லை தானே? ஒரு உதாரணம், உங்களுக்கு மனசில் நல்லா பதியுங்கிறதுக்காக, இப்போ இந்த தண்ணியினோட வடிவம் என்ன? இப்போ தண்ணியோட வடிவம் பாட்டில். இப்போ இப்போ தண்ணியோட வடிவம் டம்ளர் ஆயிடுச்சு. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அனுபவம், உள்ள இருக்கிற தண்ணி வந்து அனுபவிப்பவன். அனுபவத்தால் தான் அனுபவிப்பவனுக்கு வடிவம் கிடைக்கிறது. இந்த டம்ளரால் தான் இந்த தண்ணிக்கு டம்ளர் வடிவம் கிடைச்சிருக்கு. இந்த தண்ணி சொல்லுது எனக்கு இந்த வடிவம் பிடிக்கல, டம்ளர் பிடிக்கலன்னு சொல்லுது. எது சொல்லுது? டம்ளராக இருக்கிற தண்ணி சொல்லுது இந்த டம்ளர் பிடிக்கலன்னு சொல்லுது. இது வந்து ஒரு சுய முரண்பாடு. ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா, கோபம் வரும்போது நாம் வேற கோபம் வரவே கிடையாது, நம்ம தான் கோபம், கோபம் தான் நாம். இன்னமும் கோபம் வேற எங்கேயோ வந்து வந்த மாதிரி கோபப்படுவோம். என்ன சொல்கிறான், கோபத்தால் வந்த கோபப்படுபவன் கோபம் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறான். இதுக்கு சாத்தியமே கிடையாது, இதை மாத்துறதுக்கான சாத்தியமே கிடையாது. ஆனால் என்ன ஆகும், இப்போ ஓடுற தண்ணி என்ன ஆகும்? இப்போ தண்ணி ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க, டம்ளரில் ஓடும்போது டம்ளர் ஆகும், டம்ளர்லேருந்து தாண்டி ஒரு தாம்பாளத்தில் போகும்போது தாம்பாளம் மாறிடும், மாறிட்டே இருக்குது. இதை தான் பிரவாகம்னு நம்ம சொல்கிறோம். இந்த நான்கிற நம்ம இந்த நான் தன்மை வெளியில் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அனுபவம் ஆக அனுபவிப்புனா மாறி போயிட்டே இருக்குது. எதையாவது ஒன்று பிடிக்குது அல்லது பிடிக்கலன்னு சொன்னால் அங்கே தேங்கிடுது. சொல்ல பிடிக்குதுங்களா? ஆ எஸ். இப்போ வந்து கோபம் வரும்போது கோபம் வேற நான் வேற இல்லை, ரெண்டையும் பிரித்து பார்க்கவே முடியாது. அது சார் இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அனுபவம் இல்லாத அனுபவிப்பவன் கிடையவே கிடையாது, அனுபவிப்பவன் இல்லாத அனுபவமும் கிடையாது, ரெண்டுமே பிரிக்கவே முடியாது. அது நம்ம வந்து அனுபவம் தாங்க எனக்கு தொந்தரவு பண்ணுது, அனுபவத்தால் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா அவன் அவமானப்படுத்துகிறான், வீட்டில் குடும்பத்தில் சரியில்லை, தொழில் சரியில்லை, எனக்கு ஏற்படுற அனுபவம்னா எனக்கு பாதிப்பாக இருக்குது அப்படிங்கும்போது, எனக்கு அனுபவமே இல்லைன்னா பரவாயில்லனு நினச்சி நம்ம இப்படி இருக்கவே முடியாது. சரி, எனக்கு இதை பார்த்தா தான் அனுபவம் ஆகுது அப்படின்ட்டு நாம் என்ன பண்ணுறோம், எதையும் பார்க்காம இருக்கலாம்னா என்ன ஆகும், பார்க்காம இருக்கிற அனுபவம் ஏற்படும்.